வாயசிச்சு அந்த கண்டென்ட்டை வந்து அவங்க பாடுறதுனால அந்த பாட்டோட பழைய அவங்க பிறந்து கூட இருக்க மாட்டாங்க அந்த பாட்டோட ஃபெமிலியர் வந்து நமக்கு பெரிய லெவலில் வருது. அப்போ பழைய பாட்டெலாம் வந்து இன்றைய மக்களுக்கு வந்து லைக் பண்ணுறாங்க ஒரு விஷயமும் இதில் கண்டென்ட்டில் நமக்கு தெரியுது. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதி காலத்துலேருந்து சிடி தட்டு போச்சு, அதுக்கப்புறம் கேசட் வந்தது, ரீலில் வந்து கேசட் வந்தது, அதை டேப் ரிகார்டில் போட்டு பார்த்தோம். அப்புறம் விசிடி வந்து கேசட் வந்தது, அது டேப் ரிகார்டில் போட்டு நம்ம வந்து விசிடி பிளேயரில் போய் இப்போ போட்டு பார்த்தோம். ஒரு காலத்தில் அதெல்லாம் போயிட்டு அதெல்லாம் அழிச்சிட்டு சிடி பிளேயர்னு கொண்டு வந்தான். அப்போ பெரிய தட்டை வந்து சிடியாக சின்னதாக கொடுக்க ஆரம்பித்தான். அந்த சிடி பிளேயர் எல்லாருமே வீட்டில் வாங்கி வச்சோம். அப்போல்லாம் படம் ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆனால் அதுக்கு வந்து திருட்டு விசிடிலாம் போட்டு 10 ரூபாய் 20 ரூபாய்லாம் ரோட்டில் போட்டு விற்பாங்க. புது படம்லாம் பார்த்துருந்தாங்க, படமும் ஓடி இருந்ததுன்னு வச்சுங்க. ஆனால் அந்த சிடி பிளேயர்லாம் வந்து ஒரு காலத்தை ஒரு காலகட்டகத்தில் பார்த்தீங்கன்னா சிடி பிளேயரை அப்படியே பேன் பண்ணி இறக்கி பென்ட்ரைவ்னு கொடுக்க ஆரம்பித்தான். அப்போ சிடி பிளேயர்லேயே பென்ட்ரைவ் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், பென்ட்ரைவில் நிறைய காப்பி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த பென்ட்ரைவ் நம்ம வந்து ஒரு காலத்தில் பென்ட்ரைவை வாங்கி அதில் ஜிபி கணக்கு எல்லாமே கணக்கு வந்து இப்போ ஏற்றி நம்ம சிஸ்டத்தில் சாங்ஸு வீடியோலாம் வச்சு பார்க்க ஆரம்பித்தோம். அப்போது அந்த விசிடி பிளேயர்லாம் இன்றைக்கி பாருங்கள் நிறைய வீட்டில் தூங்கி கிடக்கும், யூஸ் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், பழைய காலத்து டிவி அந்த ஒன்னா சாலிடர் அந்த பாக்ஸ் வச்ச டிவி 21 இன்ச்சு இதெல்லாம் பெரிய பெரிய சைஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் கட் பண்ணி இன்றைக்கி எல்இடி எல்சிடி மாதிரி மெலிசாக கொண்டு வர வந்துட்டான். அதில் பென்ட்ரைவு ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டு எல்லாமே கொண்டு வந்துட்டு எவ்வளோ அழகாக நம்மளை வந்து பிளைண்ட் பண்ணி அதை ஒழிக்க வச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரான். சின்ன எக்ஸாம்பிள், ஃபோன் ஒரு காலத்தில் எங்கள் ஏரியாவில் ஃபோன்லாம் வந்து அப்போ வந்து யாருமே வச்சுருந்த, நான் ஃபோன் அப்போ வச்சுருந்தேன். அப்போ இன்கமிங் கால் பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் 50 பைசா இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால் பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் சில்லற வரும். அப்போது அந்த டைமில் நம்ம ஃபோன் வச்சுருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பெரிய செங்கல் மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும். அந்த ஃபோன் வந்த காலத்தில் ஒரு காலத்தில் அந்த ஃபோன் வந்து பெருசு பெருசாக இருக்குதுன்ட்டு மக்களுடைய ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் பேஜர்னு ஒன்று கொண்டு வந்தான். நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா அதுக்குன்னு டெலிகாலர் உட்காந்து பேஜரில் இடுப்பில் சொல்லியிருப்பாங்க, அதில் சிக்னல் போயிட்டு அவங்களுக்கு மெசேஜ் போகும். அப்போது ஃபோனும் இருந்தது, அது காஸ்ட் அதிகன்றப்போ பேஜரில் கால் பண்ணி சொல்லிட்டு வாங்க, அது வந்து 50 பைசா 1 ரூபாயில் கணக்கில் வந்துடும் கால்ஸில். அப்படி அந்த பேஜரில் வந்தது. அப்போ அந்த பேஜர்ன்றது ஒரு காலகட்டத்தில் அது முடிவடைஞ்சிடுச்சு. பேஜர் எல்லாம் வாங்கினவங்களாம் இப்போ போயிடுச்சு. அதுக்கப்புறம் பெரிய ஃபோன் இருந்தது, சின்ன ஃபோன் ஆகலாம் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் சின்னது, இவ்வளோ சைஸ்லாம் ஃபோன் இருந்தது, இந்த விரல் சைஸ் தான், இவ்வளோண்டு தான் ஃபோனு, சின்ன ஃபோனு இப்படி இரு வச்சுக்கணும் அப்படின்னு. அப்போல்லாம் வந்து ஹெட்ஃபோன்லாம் கிடையாது, ப்ளூடூத்லாம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணால் டோட்டல் விசிடி டிவி சினிமா எல்லாத்தையும் வந்து மொபைலில் நம்ம கொண்டு வரலாம் பார்க்கணும் அப்படின்ட்டு மொபைலை பெருசாக கொண்டு வர ஆரம்பித்தான் டிஸ்பிளே. அப்போ பெரிய மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் மாதிரி கொண்டு வர ஆரம்பித்தான். அப்போது நம்மளை வந்து 2G 3G 4G இன்றைக்கி 5G வரப்போகுது. அப்போது ஃபோனை பெரிய ஃபோனாக நம்ம கொண்டு வரந்துட்டு அதுலேயே நீங்கள் டிவி பார்க்குறாங்களா ஸ்பாண்ட்டு. ஆனால் அதில் கேமரா மட்டும் வந்து அழகாக கொடுத்துருந்தான், மெகா பிக்சல் இந்த மெகா பிக்சல் அப்படி இப்படின்லாம் கொடுத்துருந்தான். நான் அப்பயும் யோசித்தேன், என்னடா மொபைலில் போய் மெகா பிக்சல், நான் ஏன்னா நான் ஒரு கேமரா வாங்கி வச்சுருந்தேன், எனி ஷூட் நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு கேமராவில் ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு தனியாக ஒரு கேமரா வாங்கி வச்சுருந்தோம். ஆனால் மொபைல் கேமரா வந்தவுடனே அந்த கேமராலாம் அடி வாங்கிடுச்சு. இன்றைக்கி கல்யாணத்துலலாம் பெரும்பாலுமே வீடியோ கேமராலாம் வச்சுருக்குறான்னா அவன் ஒருத்தன் ஒரு ஆள் கேமரா எடுக்கிறான்னா அங்கே வந்தால் 1000 பேரும் 1000 செல்ஃபி எடுத்துருப்பாங்க கேமராவில். அப்போ அந்த அளவுக்கு நுணுக்கமாக கேமராவை மொபைலில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து பிளான்டு காலப்போக்கில். கீழ பாஸ்கரோட வீடியோ நிறைய பார்த்துருப்பேன், நீங்கள் பார்க்கலாம் அவருக்கு பாருங்கள். இப்போ ஒருத்தரை பற்றி நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னா அதனால் நமக்கு 10 பைசா கிடைக்கல, ஆனால் நல்ல விஷயத்த சொல்கிறோம். அவர் வந்து தேடல் வந்து போனது வந்து மக்களுக்கு வந்து ஆரோக்கியமான விஷயத்துக்காக தேடல் போனார். அப்போது இலுமினாட்டியோட ஸ்டோரியை படித்தார். அப்போ அந்த இலுமினாட்டியோடைய ஸ்டோரியை நானும் படித்தேன். அது எபிசோடு கிட்டத்தட்ட 9-10 எபிசோடு போகுது, கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் ஆகும், 5 நாள் ஆகும்னு வச்சிங்களேன், ஒவ்வொரு வீடியோவும் லென்த்தாக போகும். கடைசியில் என்ன ஆன்சர் இருந்தாடானா, இப்போ நான் சொல்கிற போகிற ஆன்சர் தான் கடைசியிலே அதுலேயும் இருக்கும், என்ன பண்ணலாம் எதை பண்ணலாம். சரி, அப்போது நம்ம இன்றைக்கி வந்து சிடி பிளேயர்லேருந்து அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் மூலிமா வந்தோம்,
பென்ட்ரைவ் மூலிமா வந்தோம், இன்றைக்கி பென்ட்ரைவில் இருக்கிறானா, அந்த பென்ட்ரைவ் கூட மெமரி கார்டு கூட கூட்டு வந்துட்டான். இன்றைக்கி மொபைலில் வந்து மெமரி கார்டு போட்டு பல வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது சிஸ்டம் வச்சுருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு கார்டேஜ் மாதிரி வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு லோட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் அப்போது ஒரு படம்லாம் அப்போது வந்து சிஸ்டத்தில் காப்பி பண்ணி வச்சுருந்தா இப்போ இருக்குது. இப்போது இந்த சாங்கை நம்ம யூடியூப்லேயோ கூகுள் சர்ச்லேயோ மொபைலில் எதில் போய் டவுன்லோட் பண்ணாலும் பைசா கேட்குது. அப்போது நம்ம வச்சுருக்கிற சாங்கெல்லாம் எப்படி ஒழிக்க வச்சாங்க பார்த்தீங்களா, கேசட்டு, சிடி பிளேயரு, பென்ட்ரைவு, மொபைல் ஆப்ஷன், இப்படியே படிப்படியாக கொண்டு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சாட்சியெல்லாம் அழிக்க வச்சாச்சு. இப்போ இன்றைக்கி நான் ஒரு சாங் போனோன்னா, நீங்களும் ஒரு சாங் போனோன்னா கூகுளில் தான் போய் ஆகணும். போய் சர்ச் பண்ணுறோன்னா அதில் நார்மலாக 99 ரூபான்றது இன்றைக்கி வந்து ரீசார்ஜ் ஒன்றும் இல்லைங்க. அன்றைக்கி வந்து சிம் கார்டில் இன்கமிங் அவுட் கோயிங் வந்து இருந்தாலும் இல்லைனாலும் ரீசார்ஜ் பண்ணலனாலும் இன்கம் மட்டும் வந்து நின்றுது. ரீசார்ஜ்லாம் பண்ண தேவையில்ல. அது ஒரு காலகட்டத்தில் ஒருத்தன் உள்ளே வந்து பிளான் பண்ணி இன்கமிங்கும் இப்போ வரணுன்னா நீங்கள் மாதமான மினிமம் 49 ரூபா ரீசார்ஜ் பண்ணணும். அன்றைக்கி 30 ரூபா இருந்தது, இன்றைக்கி 49 ரூபா ஆகிடுச்சு. அது டாக் வேல்யூவில் கொடுத்துட்டு 32 ரூபாய்க்கு மிச்சத்தை வந்து டேக்ஸ்லாம் அதுக்கே டேக்ஸ் போடுறான். டேக்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு மாதமான அப்போ ஒரு 49 ரூபா ரீசார்ஜ் உலகத்தில் உள்ள இல்லை ஒரு இந்தியாவிலே எடுத்துங்க பல கோடி மக்கள் எவ்வளோ பணம் அவனுக்கு போது பாருங்கள். அப்போ இன்கமிங் வந்து நம்ம ஃப்ரீயாகவே இருந்தது, ரீசார்ஜே பண்ண தேவையில்லை. ஆனால் 49 ரூபா கொடுத்து கம்பல்சரி மாதமானா இல்லைனா உங்களுக்கு நம்பர் எக்ஸ்பைரி ஆகிடும். இது எவ்வளோ அழகாக பிளான்டு பண்ணின்னு வராங்க. அப்போது எவ்வளோ எவ்வளோ சோசியல் மீடியா வருதோ நமக்கு அவ்வளோக்கு அவ்வளோ சோசியல் மீடியா வந்து நமக்கு வந்து ஃப்யூச்சரில் சப்போர்ட் பண்ணவே பண்ணுதுன்னா என்னென்னா அவங்களுடைய ஆதாரத்துக்கு தான் பண்ணுது. ஓகேங்களா? இப்போது நமக்கு இதனால் என்ன பயனுன்னா உள்ளே என்னென்னலாம் கண்டென்ட் வருதோ கண்டிப்பாக தெரிஞ்சுதாங்க ஆகணும். ஒரு நாள் பேங்க் அக்கௌண்ட்லாம் வச்சிடலங்க நிறைய பேர். 25% 75% பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. ஒரு காலத்தில் வந்து கவர்மெண்ட் அறிவிச்சுது எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் வேணும்னா க்யூ போய் நின்னாங்க. இன்றைக்கி பேங்க் அக்கௌண்ட் இல்லாத ஆளே கிடையாது. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாதான் அவங்க வந்து ஒரு ஏடிஎம் கார்டு வைக்க முடியும். ஏடிஎம் கார்டு வச்சிருந்தா தான் இன்றைக்கி மொபைலில் என்ன ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த ஏடிஎம் கார்டு நம்பர் போட்டு ஏடிஎம்மில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போது இந்த ஒரு ரூலை கொண்டு வரதுக்கு பிளான்டாக வேர்ல்டு வைடு ஒரு